ஹாய், நம்ம இது வரைக்கும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை ஆக்டெட் ரூல், அதாவது 8 எலக்ட்ரான் விதியை வச்சு எப்படி வரையிறதுன்னு பார்த்துட்டு வரோம். ஆக்டெட் ரூல் பீரியாடிக் டேபிளில் செகண்ட் பீரியடில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆக்டெட் ரூலை பற்றியும் எக்ஸப்ஷன் டு ஆக்டெட் ரூலை பற்றியும் பார்க்க போகிறோம். ஆக்டெட் ரூலை பற்றி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். எலமெண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியோ இல்லை கெயின் பண்ணியோ அதோட அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நியரஸ்ட் டு நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு கொண்டு வரும். அதாவது அதோட அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். எப்படி சில பேர் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ அதே மாதிரி சில மாலிக்யூல்ஸ் ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. இந்த லித்தியம், ஹீலியம், பெரிலியம், போரான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணாமல் டியூப்ளெட் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. டியூப்ளெட் ரூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்டோட வேலன்ஸ் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் போதும், அவங்க ஹீலியம் மாதிரி ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடைஞ்சிருவாங்க. இப்படி ஹீலியமோட கான்ஃபிகரேஷனை அடைய ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், லித்தியம் 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், பெரிலியம் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், போரான் 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணலையோ அதே போல் சில மாலிக்யூல்ஸ் ஆக்டெட் ரூலையும் ஃபாலோ பண்ணாது அண்ட் டியூப்ளெட் ரூலையும் ஃபாலோ பண்ணாது. இந்த மாதிரி 3 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ் வித் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம், அதாவது எலக்ட்ரான் பற்றாக்குறைவாக உள்ள மைய அணுவை கொண்டுள்ள மூலக்கூறுகள். அதாவது சென்ட்ரல் ஆட்டமோட அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இல்லைனாலும் இங்கே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளூரைடு. இதில் போரானை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அடுத்து செகண்ட் எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டுள்ள மூலக்கூறுகள். இங்கே சென்ட்ரல் ஆட்டமில் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் ஆட் நம்பர்ஸில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடை எடுத்துக்கலாம். இதில் சென்ட்ரல் ஆட்டமான நைட்ரஜனில் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸப்ஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ் வித் எக்ஸ்பேண்டட் வேலன்ஸ் ஷெல், அதாவது இணைதிர கூட்டினை விரிவாக்கும் தன்மையுடைய மூலக்கூறுகள். இதுக்கு எக்ஸாம்பிளாக சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. இங்கே சென்ட்ரல் ஆட்டமான சல்ஃபரை சுற்றி மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ், அதாவது 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் எக்ஸப்ஷன்ஸ் டு ஆக்டெட் ரூலை பற்றி பார்த்தோம். இனி வர வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பை பை.